மக்களின் குறைகள் கேட்டறிந்து அவற்றை விரைந்து நிறைவேற்றப்படும் என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்த விஷ்ணு பணியிட மாறுதலாகி சென்னைக்கு சென்ற நிலையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவராக கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டுள்ளார். வரலாற்று சிறப்பு மிகுந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் 218வது மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு பொறுப்பேற்றுக் கொண்ட 38வது ஆட்சித்தலைவராகவும் கார்த்திகேயன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரலாற்று சிறப்புமிக்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டதில் மகிழ்ச்சி என்றும், தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், புதுமை பெண், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், பல்வேறு இடங்களுக்கு செல்லும்போது மக்களுடைய கோரிக்கைகள் கருத்துக்களை கேட்டறிந்து குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதற்கேற்றார் போலான திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட கார்த்திகேயன் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். சிறப்புமிக்க நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலே தமிழ்நாடு அரசின் பல்வேறு முன்னோடி திட்டங்கள், அரசின் முக்கிய அறிவிப்புகள் நல்ல முறையிலே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றை மேலும் சிறப்பாக செயல்படுத்தி நம்முடைய மாவட்டத்தை முன்னோடி மாவட்டமாக மேலும் உயர்த்துவதற்கு பணிகள் மேற்கொள்ளப்படும். அடிப்படை கல்வி, பொது சுகாதாரம், மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து பொதுமக்களுடைய குறைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய கூட்டத்திலே எங்களுக்கு எல்லாம் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இப்போ நம்ம குறை தீர்நாள்கள், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்கள், அரசு திட்டங்களில் நம்ம தொடர்ச்சியாக மக்களை நம்ம தொடர்ந்து சந்திப்போம். பல்வேறு பணிகள் வந்து இப்போ மக்களை நேரடியாக சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய குறைகள் ஏதும் இருப்பினும் அதை தீர்த்து வைப்பதற்கு அரசின் அறிவுரைப்படி நம்ம தொடர்ந்து செய்வோம். முதல்ல இப்போது பல்வேறு துறை அலுவலர்களோடு நம்ம ஆலோசனை நடத்தப்போகிறோம். என்ன இஷ்யூஸ் இருக்குது, இல்லை என்ன பிரச்சனைகள் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள், அது மாதிரி அலுவலருடைய கருத்துக்களை கேட்டு அந்த டெரெயினில் ஒவ்வொரு எந்த ஏரியாவில் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஆய்வு பண்ணி அது கேட்டு